श्रीमान वेंकटनाथार्य कविता कृगकेसरी वेदांताचार्यवर्यो मे यस्य वाग्प्रति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல இப்போ 8வது அங்கத்துல காமனுக்கும் விவேகனுடைய படைகளுக்கும் ஏற்படுகிற ஒரு யுத்தத்தை பத்தி பார்த்துட்டு வரோம். நம்போ இதற்கு முன்பு லோபம் சண்டை போட்டா லோபம் விரக்தி அதுல வந்து வைராக்கியம் அதுவே பாம்பாக வந்து போன்ற எண்ணங்கள் அந்த போருன்ற எண்ணமே பஞ்சமுகம் ஐந்து முகங்கள் அவருடைய பாம்பாக வந்து அந்த லோபனை ஏற்கனவே அழிச்சாச்சு. இப்போ தன்னுடைய நண்பனாக இருந்துருக்கிற லோபன் போனதுனால காமன் இப்ப சண்டைக்கு வந்துருக்கான். இந்த விஷயத்தை தான் நாரதரும் தும்புருவும் மாறி மாறி சொல்லிட்டு வரா. இதில் நாம போன வாரத்துல பார்த்த விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தி இன்னைக்கு பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சியும் பார்க்கணும். இப்போ காமனுடைய சமூகத்துல வரைச்சே காமனுடைய படையில பெண்கள் தான் இருந்துட்டு இருக்க. அதோடு இல்லாத விவேகனுக்கு விவசாயம்னு ஒரு சேனாபதி இருந்துருக்க. அந்த பலமுள்ள விவசாயினோடு கூட இருந்துருக்கச்சே இவாள்லாம் இந்த பெண்களை அழிச்சுட்டு போய் சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பரிகாராசாஸ்பதமாக இருக்கு. ஒரு சிரிப்பு தான் வர மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆகையில இவாளுக்கே பயமா தான் இருந்துருக்கு. ஒரு பலமுள்ளவன் எதிர பலம் இல்லாதவா சண்டை போடுறேன்ட்டு போனா கூட அந்தர்ஹதயத்துல இவ மனசுக்குள்ள பயம் இருக்குதான் இருந்துட்டு இருக்கும். ஆனா பயம் இருந்தா கூட ஒரு பிடிவாதம், இந்த பிடிவாதத்தினால சண்டை போடுறதுக்கு அப்புறம் பாக்குற நம்மளும் தான் முட்டி மோட்டி பார்ப்போம்னுட்டு பாக்குறது. இதுல ஒரு இது தன்னையே அழிச்சுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்கிறது இவ. ஜெகத் கஷிபதி சாப்பலே லலித சாப்பலே காந்தரம் சகலஜந்து நாரதர் சொல்றேன், நடக்கிற விஷயமே வேற. என்ன பாரு, ஜெகத் கஷிபதி சாப்பலே லலித சாப்பலே காந்தர யுனக்யபதி வாஹயன் யுகல தேக யந்திரத்வயம். இதுல அவர் பிராக்டிக்கலா சுவாமி தேசிகன் சாதிக்கிற, ஆனா அத நாம எப்படி அந்த பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நடைமுறையில இருக்கிற விஷயத்த தான் சாதிக்கிற. அதை எப்படி சொன்னமானாக்க அதுல சுவாமியினுடைய திருவுள்ளத்தையும் சொன்னதா இருக்கணும், அதே சமயத்துல சில சப்த பிரயோகங்கள்னால வேற யாருக்கும் மனசுக்கு சிரமம் வராத மாதிரியும் இருக்கணும். அதுல ரொம்ப ஜாகிரதையா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த இடத்துல சொல்ற லலித சாப்ப லேகாதரா யுனக்தி அபதி வாகையன்னு யுகல தேக யந்திரத்வயம்னு சொல்லி சொன்ன. இதனாலேயே போன வாரம் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லச்சே ஒரு சமக்கிரமான அர்த்தத்தை சொல்லல, சாமான்யமா சொல்லி முடிச்சுட்டான். லோகத்துல பெண்களால
அதுல அழகா இருக்கிற பெண்களால ஆண்களுக்கு ஒரு சபலம் ஏற்படும் என்று சொல்றோம். ஆண்களுக்கு மாத்திரம்தான் சபலம் ஏற்படுறதுன்றது அர்த்தம் இல்லை, ஆண்கள் பெண்கள் பரஸ்பரம் சபலம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைதான் இது. இதுல அதிகமாக உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல பெண்கள் தங்களுடைய அழகை கொண்டு அந்த பெண்களால அழகுனால ஆண்களை மயக்கிற சாமர்த்தியம் இருக்கிறவா என்று தோன்றது. ஜெகத் கிருபதி சாப்பலே இந்த சபலத்துல தள்ளுறா அப்படின்னு சொல்ற லலித சாபலேகாதனகா இலக்கிய அபதிவாக என்னே யுகல தேக யந்திரத்வயம்னு சொல்ற. இந்த இடத்துலதான் போன வாரத்துல என்னால சரியான ஒரு இதை சொல்ல முடியாத போச்சு, விவரணத்தை சொல்ல முடியாத போச்சு. இப்பவும் என்னால எவ்வளவு சொல்ல முடியும்னு தெரியல. ஒரு சாதாரணமா ஒரு பெண்ணு எதிர நிக்கிறதுனால வரக்கூடிய மனசுல வரக்கூடிய ஒரு கலக்கத்தை காட்டுவோம், ஒரு ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து இருந்துருக்கிற மாதிரி ஒரு நிலை கணக்கு இருந்ததுன்னாக்க அந்த நிலையில பார்க்கச்சே வரக்கூடிய மனக்கலக்கம்ன்றது ஒரு யுவாவா இருக்கிறவனுக்கு வரக்கூடிய மனக்கலக்கம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குமா. காமன் என்ன பண்றான்னாக்க அழகா இருக்கிற ஸ்திரீய மாத்திரம் காண்பிக்கல, அந்த ஸ்திரீ ஆணோட சேர்ந்து இருக்கிறதையும் சேர்த்து காண்பிக்கிறான். அதனால யுகல தேக யந்திரத்வயம்னு சொல்லி சொல்ற யுகம்ன்றது ஒரு மிச்சமம், ரெண்டு பேருமா இருக்கிறதுன்றது இருக்கு. அதை காண்பிச்ச உடனே எல்லாரும் அபத்தத்துல விழுந்துடுறாங்க, இந்த சபலத்துல விழுந்துடுறாங்க. இதை சேர்த்து சேர்த்து பண்றதுல வரைச்சே இப்ப இதுல என்ன ஆகி போறது, இதை காட்டிலும் புருஷார்த்தம் வேற இல்லை, இதுதான் பரம புருஷார்த்தம் நினைக்கும்படியாக பண்ணிடுறோம். த்விகர்ப படிஷத் படிஷாமிவ கிரசன வேதத்தோ பாதத்தே. இது ஒரு தூண்டில் முள்ளாட்டம் இருந்திருக்கு. இது அர்த்தம் காமம் ரெண்டும், திகர்ப்பன்றது அர்த்தம் காமம்ன்றது ரெண்டும். பணம் இருக்கு, பணத்திலேயே பேராசை பிடிச்சவன் இருக்கான அவனுக்கு காமம் கூட ரெண்டாவது பட்சம் தான், அனுபவம் கூட ரெண்டாவது பட்சம் தான். பணத்தை அனுபவிக்கணும். பகவத்கீதையில ஒரு விஷயம் சொல்ற, அதாவது ஐந்து விதமான தோஷங்கள் நமக்கு வருதுன்னு சொல்லி சொல்றோம் இந்த பிரகிருத்தில வரச்சு. பணத்தை சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுன்றது வரைக்கும் சாதாரணமான கஷ்டமான சாதாரண விஷயமான ஏதோ இங்க கடல் கடந்து போய் சம்பாதிக்கணும். இப்ப பாவம் எல்லாரும் நம்மளவெல்லாம் பாவம் விதேசத்துல இருந்துட்டு இருக்கா, அந்த விதேசத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டா பாவம் விதேசத்துல இருந்துட்டு இருக்கா இல்ல, அவெல்லாம் பாவம் அந்த விதேசத்துல இருக்கிறதுக்கு காரணமே இங்க சரியான ஒரு ஜீவிக்க கிடைக்கல நம்ம ஊர்ல, அவ வாசிச்சதுக்கு தகுந்த மரியாதை இல்லை, இதனாலதான் இவா இந்த இடத்த விட்டு வெளிதேசத்துக்கு அவ போற. அந்த வெளிதேசத்துக்கு போறதுன்றதே ஒரு பெரிய துக்கத்து மயமானதுதான் அது. இந்த துக்கத்தை ஏற்படுத்து இது வந்து இது ஒரு தோஷம், இந்த துக்கத்தோட இருந்துருக்கிறது. அங்க போன பிற்பாடு இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுன்றது இருக்க அதுவும் பெரிய துக்கம். பணத்தை ரக்ஷணம் சம்பாதிச்ச பணத்தை ரக்ஷணம் பண்றது எல்லாம் டாக்ஸில் வாங்கி போயிடுவோம் இல்ல, எல்லாரும் யார் யாரோ எப்போ எப்போ வாங்கி போயிடுறோம், கடைசியில் நமக்கு இழந்துடுறோம். அதை எப்படி வைக்கிறது? அங்க யாரோ கேள்விப்பட்டிருந்தாலும் சமீபத்தில் கேள்விப்பட்டனா விதேசத்துலாம் பணத்தை வந்து பேங்க்ல போட்டு வச்சோம்னாக்க 0% இன்ட்ரெஸ்ட் தான், ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றான். தெரியுது
அதை பத்தி எனக்கு அவ்வளவா போறாது. இப்ப அந்த சம்பாதிச்ச பணத்தை ரக்ஷணம் பண்றதுல ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு, தத்ரயுக்தமான ஒரு தோஷம் இருந்திருக்கு. சரி, என்ன பண்ணுவோம்? இது பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது? இது பாஸ் புத்தகத்துல பணத்துல இவ்வளவு ரூபாய் இருக்கு, ரூபாய் இருக்கு, லட்சம் இருக்கு, கோடி ரூபாய் இருக்கு, இது பத்திரமாவும் பாண்டாவும் வச்சுட்டு இதை வச்சுட்டு என்ன பண்றது? நம்மளே அனுபவிச்சுட்டு போயிடுவோம்னு அனுபவிக்கும். இப்படி அனுபவிக்க செய்யும் பெரிய கஷ்டம் வருதான். நமக்கு அனுபவிக்கிறதாவது சுலபமா போயிடுறதா பரவாயில்ல. ஒரு சில சில அனுபவங்களை நாம வழக்கப்படுத்தோம்னாக்க நம்மளுடைய காலாந்தரத்திலையும் அந்த அனுபவம் ஓடும்னு ஆசை ஏற்படுது. அந்த அனுபவம் இல்லாட்டாக்க நம்மளால ஜீவிக்க முடியாது, போயிடுறது, அவ்வளவு சிரமங்கள்லாம் ஏற்படுறது. ஒரே ஒரு திருஷ்டாந்தம் தான், காஞ்சிபுரத்துல உற்சவம் நடக்கும், எல்லா ஊர்லயும் பிரம்மோத்சவம்லாம் நடக்கும். பிரம்மோத்சவம் நடந்ததுனாக்கா அந்த காலத்துல என்ன பண்ணுவாள்னாக்க கிராமத்துல இருக்கிறவாள்லாம் பெருமாளுடைய உற்சவத்தை சேவிக்கணும்ன்றதுக்கு வரத்தே அந்தந்த ஊர்ல யார் யாரெல்லாம் நம்ம பந்துக்களாக யார் இருக்காளோ அவ்வாத்துக்கு தங்களால முடிஞ்சதாக இருந்திருக்கக்கூடிய அரிசியோ பருப்போ காயோ கரும்போ ஏதோ எடுத்து போய் கொண்டு கொடுத்துட்டு அவளோட இவாளும் சேர்ந்து தலைகையெல்லாம் பண்ணிட்டு எல்லாருமா சாப்பிட்டுட்டு பெருமாளையும் சேவிச்சுட்டு வருவா. இவ படுத்துக்கிறதுக்கு எல்லாம் எங்க இடம் போடுறதுன்னு இடம் இருக்குன்னு பார்த்தோம்னாக்க இதுக்காகவே உற்சவத்துக்காகவே கோவில்கள் எல்லாம் பெரிய பெருசா பந்தல் எல்லாம் போடுவா, எல்லா இடத்துலையும் அடைச்சு பார்த்துருப்பா. அந்த பந்தலுங்கிழ படுத்துட்டு இருப்பா, எப்ப பெருமாள் எழுறாரோ பெருமாள் அடைச்சு சேவிப்பா. சேவிச்சாச்சுனாக்க இவ அனுஷ்டானத்தை பண்றதோ கைங்கரியம் பண்றதோ அதை பண்ணிட்டு வருவா. இப்படி எல்லாம் இருந்து இன்னைக்கு யாரானா ஒருத்தர் பந்தல் கீழே படுத்துக்க முடியறதா? படுத்துக்கிறாளா? படுத்துக்கிறது இல்ல. கொசு கடிக்கிறது இதுவா இருக்குன்ற எல்லாரும் ஆத்துக்குள்ளேயே இருந்து ஃபேன் போட்டுண்டே வழக்கமாயி போச்சு இவளுக்கு. அடுத்த லெவல்ல இருக்கிறவா ஏசிலேயே படுத்துட்டு பழக்கம் ஆயிட்டா. இப்ப நம்ம சம்பாதிச்ச பணத்தை அனுபவிச்சுட்டு போயிடுவோமே, என்னத்துக்காக இதை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லி சொன்னோம்னா இந்த அனுபவம் நமக்கு எத்தனை வரைக்கும், எத்தனை நாள் வரைக்கும் ஜீவிக்க இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் நிலைக்கணுமே, அதுக்காக நம்ம மேல மேல சம்பாதிக்கணும்னு நமக்கு ஒரு புத்தி தோன்றும். இப்படி அனுபவம் கூட ஒரு தோஷமா தான் அதே தவிர அது ஒரு சந்தோஷத்தை நமக்கு ஏற்படுத்தல. இப்படிலாம் இருந்துருக்கு. இந்த மாதிரி வரைச்சே விகர்பமாக சொல்லக்கூடியது அர்த்தம் காமம் இது ரெண்டும் இருந்துருக்கு. இந்த ரெண்டு விஷயத்திலயுமே எல்லாமே எல்லா தோஷமும் இருந்துருக்கு. இது ரெண்டுத்திலயுமே இந்த அனுபவம் உட்பட எல்லாத்திலயுமே தோஷம் இருக்கு. இது அந்த தூண்டில் முள்ளல வைக்கக்கூடிய மாம்சம் மாதிரின்னு சொல்லி சொல்ற ஆமிஷ கிரசன வேதத்தோ பாதத்தை அப்படி நம்மளை துன்புறுத்துறது. சேஷ திருட சாகசா சகல ஜந்து சிந்தாபடா. இப்ப இவன் என்ன பண்றான்? இந்த காமன் என்ன பண்றான்னா அர்த்த விஷயத்திலையும் காமத்தை ஆசையை ஏற்படுத்துறான், மீதி சுக விஷயத்திலையும் இச்சா விஷயத்திலையும் ஒரு ஆசையை தூண்டி விடுறான். இது தூண்டில் முள்ளு மாதிரி நம்மளை போட்டு நம்மளை கொல்லறதுக்கு தான் பாக்குறான். மீனை கொல்லறதுக்கு தானே அந்த தூண்டில் இருக்கிற மாம்சத்தை வைக்கிறான். அந்த மாதிரி பண்றான்னு இந்த ஸ்லோகத்துக்கு முழுமையான அர்த்தம். இப்பவும் சம்பூர்ணமா சொல்லணும்னு சொல்ல முடியாது, இவ்வளவுதான் இதுக்கு சபையில சொல்லக்கூடிய அர்த்தம். இதுக்கு ஜெகத் க்ஷிபதி சாப்பலே லலித சாப்பலே காதரஹ்யபதிபாக என்னை யுகல தேக யந்திரத்வயம் த்விகர்ப படிசாமிஷ கிரஸ்மேதவேதோ பாததே சஏஷ சகல ஜந்து சிந்தாஹ பதஹ. அத்யச நிரந்தர பரிணமத் அவித்யயா கயாச்சன சில்ப வித்யயா துர்நிரூப கடதையா விவேக யூத விகடனம் அசௌ விதாதும் அபிலஷதி. இதுவும் நாம பார்த்தோம். இது ஒரு இந்திரஜாலம் மாதிரி பண்ணி விவேகனுடைய சைன்யத்தை பிரிக்க விரும்புகிறான் அப்படின்றத சொல்றாரு. ஸ்ரீக்களை கொண்டு மோகிப்பிக்கப்படுறான்.
விவேக சைன்யத்துல எல்லாரும் புருஷாலா இருக்கான்னு வச்சுக்கலாம். ஏன்னா சைன்யத்துல வந்து புருஷால் தான் இருப்பாங்க. இப்பதான் வேணா எல்லாரும் ஸ்திரீகள்ல ஸ்திரீகளுக்கு சமானமான பங்கு இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு ஏரோப்ளேன் ஓட்டுறதுக்கும் நான் வரேன், நான் யுத்த பூமியிலையும் நான் என்ன நின்றுக்கிறேன்னு சொல்லி அவள்லாம் சொல்றா. இதெல்லாம் எவ்வளவு தூரம் ஏற்புடையதுன்னு தெரியல. இன்னைக்கு காலத்தால ஒரு விஷயம் பார்த்தோம், பேப்பர்ல பார்த்தேன், இந்த பெண்கள்லாம் போலீஸ்காரால வர அளவுலயோ இந்த பெண் போலீஸ்காரால இந்த மந்திரி எல்லாம் வந்தாங்கன்னாக்கா மந்திரி வரத்துக்கு ஒரு மணி காலம் முன்னையே ஒவ்வொரு ஒரு பத்தடிக்கு பத்தடி வேற ஏன்னா நிக்க வைப்பா. இந்த போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருப்பான் அவ போற ரோட்ல, அந்த நின்றுட்டு இருக்கிறதுல பெண் போலீஸும் நின்றுட்டு இருப்பா. இந்த வெயில்ல பெண் போலீஸ் நிறுத்தினோம்னா அவளுக்கு சமத்தை இல்லை, அது தாங்கிக்கிற சக்தி இல்லை. ஆகையால இப்ப வந்திருக்கிற மந்திரி சொல்லியிருக்காங்கன்னா பெண் போலீஸ் எல்லாம் நிறுத்தாதுன்னு சொல்லிட்டாலாம். அதுக்கு ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், பெண் போலீஸா இருக்கிறவா நிறுத்தாதேன்னு சொல்லி சொன்னியான்னாக்க அப்ப போலீஸா இருக்கணும்ன்றதுக்கே அவ இருக்கக்கூடாது. அந்த போலீஸா இருக்கிறதுன்னு வந்தாக்கா எல்லா காரியத்தையும் பண்றதுக்கு சமர்த்தாளா இருக்குவாதான் அதுக்கு வரணுமே தவிர அவளுக்குள்ள ஒரு தெய்வ தாட்சியம் எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இப்ப இந்த இடத்துல சைன்யம்னு வரைச்சு யார் சைன்யமாக இருக்கணும்னாக்க பிராச்சீனமான பத்தி பிரகாரத்துக்கு சைன்யத்துல இருக்கிறவா புருஷன் தான் சைன்யத்துல இருப்பா. இவன் தான் விபரீதமா நடந்துக்கிறான், காமன் தான் விபரீதமா நடந்துக்கிறான். பெண்களை கொண்டு ஜெயிக்கணும்னு பாக்குறான், பெண்களை கொண்டு மோகிப்பிச்சு ஜெயிக்கணும்னு பாக்குறான், புருஷனை மோகிப்பிக்க வச்சு அதை ஜெயிக்கணும்னு பாக்குறான். இது விவேகன் விஷயத்துல நடக்காது, இருந்தாலும் அவன் இப்படி பண்றான் அப்படின்றத சொல்ற. ரதவாரணவாதி பிரகர்ஷன்னு மகிழாரத்ன சமூகனேன சித்தை மகரத்வஜேஷ புஷ்பதம்பாட்டு வழக்கு போடுற ரணமத்யேதி ரதி பிரியா பதாமஹ. இப்போ நான்கு விதமான படைகளும் பெண்களுடைய படைகள் தானா காமனுக்கு. மகிழாரத்ன சமூகேன சித்தைகி மகரத்வஜ ஏகபுஷ்பதம்பா, மீன் கொடியை உடையவனாக இருந்திருக்கிற இந்த காமன் மன்மதன் பிரணமத்யேதி விவேகனோட சண்டை போடுறதுக்கோசரம் ஓடி வந்துருக்கான்னு சொல்லி நாரதர் சொன்ன விஷயத்தை நாம பார்த்தோம். அப்ப தும்புரு சொல்ற, பகவன் அசகாய சூரோயும் விபிரம மாத்திர வலாதிகி அபலாபிதேவ சம்மதானு மகாபலானு விவேக விவசாய சமதமாதேனு விவேகம் அபிலஷதி. இதெல்லாம் எதனா கையில எதனா பெருசா பானம் வச்சிருக்காளா அப்படின்னு ஒரு பானம் இல்லை. இவர்களுடைய அங்க சேஷ்டகள்னாலேயே எல்லாரையும் சமதமாதிகள் எல்லாம் கூட ஜெயிக்கணும்னு பாக்குறானே, இவ பார்த்தா பெரிய சூரனா இருப்பான் போல இருக்குன்றது தும்பல் சொன்னேன். அது சொல்ற, அங்குரு ஸ்மிதமகேவலேக்ஷணம் பங்குரத்ருவதனம் அதத்ருவாம் அஞ்சிதாதர வஞ்சிதாதரஹ பஞ்சபாணசுபடஹ பிரதீக்ஷதே. பஞ்சபாணஹ, ஐந்து பாணங்களை உடையவன் யாரு? மன்மதன், அரவிந்தம், அசோகம், சூதம், நவமல்லிகா, நீலோத்பலம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பானங்கள். தாமர புஷ்பம், அசோக புஷ்பம், மாம்பு, அடுத்ததாக இருந்திருக்கிற நவமல்லிகா புதுசா, அதாவது இந்த வெயில் காலத்துல புஷ்பிக்கிற எல்லா சமயத்திலையும் புஷ்பிக்கிறதாக இருக்கக்கூடிய மல்லிகையில வசந்த ரிசூரில் புஷ்பிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற மல்லிகா, நீலோத்பலம், இந்த ஐந்து புஷ்பங்களும் மன்மதனுக்கு பானமாக இருந்திருக்கு. அவன் தன்னிடத்துல அசுபக, அவன் நல்ல சேனையோட சைன்யத்தோட இருந்துருக்க. அந்த அவள்லாம் எப்படி இருந்துருக்கன்னா, அங்குரஸ்மிதம் அகேவலேக்ஷணம். அங்குரஸ்மிதம், ஸ்மிதம்ன்றது சிரிப்புன்னு அர்த்தம், சாசம் ஸ்மிதம் இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. சாசம்ன்றது இருக்க சிரிப்பு,
இந்த சிரிப்பு ஹாஹான்னு பெருசா சிரிக்கிறது இருக்க இது ஹாசம், சின்னிட்டோன்றது இருக்க இந்த பெருசா சிரிக்கிறது கூடாது. இந்த ஒரு புல் சிரிப்பு அந்த உதடுலதான் ஒரு தெரியணும், அது சிரிக்கிறதுன்றது முகத்துலதான் தெரியணும், முகபாவத்தினாலதான் அந்த சிரிப்பு தெரியணும். இது புன் சிரிப்புன்னு சொல்றது. அங்குரஸ்மிதம் கேவலே க்ஷணம் அங்குரஸ்மிதம். இந்த பெண்களுடைய சிரிப்பு ஹஹான்னு சிரிச்சு ஒரு பெரிய சிரிப்பு சிரிச்சாருனாக்க அது அதுல போய் யாரும் மோகிக்க மாட்டான். அது அவள் அவளுக்கு இல்லாத இயல்பா இல்லாத ஒரு செயல் அவ செய்யறதுனால அவர்களிடத்துல ஈடுபாடு வராது. ஆனா அங்குருஷ்மிக்கம் ஒரு உதட்டு ஓரத்துல ஒரு சிரிப்பு காண்பிக்கிறது. இந்த சிரிப்புல எல்லாரும் மயங்கிடுவாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இது ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்துகிறேன். பெரியவாள் எதிர எப்படி நம்ம நடந்துக்கணும்ன்றது சொல்லிச்சு. பெரியவாளோட நம்ம பேசுவோம், ஆச்சாரியனோட நம்ம பேசுறதுனாக்க எதனா ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குன்னா கூட நாம நம்மளுடைய சிரிப்பை வெளிப்படுத்தாமல் அது அடைக்கிண்டு நாம இருக்கணும். அது முதல்ல முகத்துல மாத்திரம் தெரியப்படுத்தணும் அந்த சிரிப்பை. ஹஹஹான்னு பெருசா சிரிக்கக்கூடாது. இது பழகிறதுல ஒரு விஷயம். இது வேற பிரகரணம். இது சொல்றது அவ விஷயத்துல சொல்றேன், இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். நான் கடிதங்கள்லாம் சின்ன பசங்களா இருக்கே ஐயா சுவாமியோட பேசிட்டு சுவாமியோட பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி பேசச்சே ரொம்ப சகஜமா பேசிட்டு இருக்கிறதுனால சிரிப்பு வர மாதிரியும் ஒரு பேசுறது ஒரு நிலைன்றது ஏற்படும். அந்த மாதிரி பேசச்சே சுவாமிகளுக்கும் சிரிப்பு வந்துடும். ஆனா அந்த சிரிப்பு வந்துருக்குனாக்க சிரிப்பு தான் சிரிக்கிறத காமிக்க மாட்டேங்கிறோம். அவர் அந்த சிரிக்கிறத எப்படி மூவா கட்டியால இந்த கையால எப்படி தடையின்றது தடையண்டா அவர் சிரிக்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா அது தெரியாத ஒரு சிரிப்பு சிரிக்கிறது. இது பெரியவாழ்ந்த பழகச்சே நாம நடந்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இப்ப இது வேற விஷயம். இது பிரகிரு அது வந்து நமக்கு எதுவா இருந்தாலும் நல்லது சொல்லணும்ன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நான் இவர்களுடைய விஷயம் எப்படி இருக்குன்னா அங்குரஸ்மிதம், இது புல் சிரிப்பு, இதற்கு ஓரத்துல வரக்கூடிய ஒரு சிரிப்பு. அகேவ லேக்ஷணம் பார்வை, பெண்களுடைய பார்வை நிரர்த்தகமாக இருந்ததுன்னா ஒரு அர்த்தமும் இல்லாததாக இருந்ததுன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த பார்வையினாலேயே மயக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருந்துருக்கிற ஒரு பார்வை இருக்குன்னா அதுதான் அகேவ லேக்ஷணம்னு. பங்குர புருவதம். இதுக்கப்புறமா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, புருவ நெருப்பு. அந்த புருவங்களை உயர்த்தறது, அதை சேர்க்கிறது, இப்படி வசப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பெண்களுடைய புருவ நெருப்பும் ஒண்ணு. அஞ்சிதாதரம் வஞ்சிதாதர அஞ்சிதாதரம். அதரம் உதடு, உதடு அஞ்சிதம். அது ஒரு சம்ஸ்கிருதமாக இருக்கணும், அதாவது அது பண்பட்டதாக இருக்கணும். அந்த காலத்துல சொல்றதா இருந்ததுனாக்க வெத்தலை எல்லாம் வெத்தலை போட்டோம்னாக்க வெத்தலை சாப்பிட்டோம்னாக்க அந்த உதடெல்லாம் செக்கசவேல்னு ஆயிடும்னு சொல்லி சொல்றது. அந்த உதடு செக்கசவேல்னு இருந்ததுன்னாக்க அது ஒரு ஈர்ப்பு சாமர்த்தியம், ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆகும். இந்த காலத்துல வேற ஏதோ பண்ணிடுறா, அது வேற விட்டோம். அதனால இவை எல்லாத்தையும் கொண்டு, இது அஞ்சையும் கொண்டு என்ன பண்றாருனாக்க அவஞ்சிதாதரஹா பஞ்சபானகுபடஹா பிரதீட்சதே. எல்லாரையும் மயக்கணும்னு பாக்குறா. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க மகாமோகனுடைய விவேகனுடைய ஆட்கள் போர் வீரர்கள்லாம்
இந்த அஞ்சு விஷயத்திலயும் மயங்கிறானான்றது சந்தேகமா இருக்குன்னு சொல்லி சொல்ற. அதான் நாரதர் சொல்ற, சகே ததைவ கல்வேதமபி விவேகம் விஸ்வஜிதே விவேக விரக்தி நாம் மீன் ஸ்திரியமேவ பிரயத்னதையா போயின்றே. இப்போ லோகத்தையே ஜெயிக்கக்கூடியவராக இருந்திருக்கிற விவேகம் பெண்களோட தான் சண்டை போடுறதுக்கு விரும்பல, அதனால விரக்தின்னு ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை அழைச்சி வைக்கிறாரு. இவளே அவனோட சண்டை போட்டுக்கிட்டோம், பெண்ணே பெண்ணோட சண்டை போட்டுக்கிட்டோம்ட்டு விரக்தியை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதுதான் சொல்ற பிரத்யஸ்திரதையா பிரயுங்கே, பிரியமேவ பிரத்யஸ்திரதையா பிரயுங்கே. விரக்தின்ற பெயருடைய பெண்ணையே பெண் தான் படையாக இருக்கிறதுக்கு இந்த பெண் படைக்கு எதிர்ப்படையாக எதிர் அஸ்திரமாக விரக்திய விவேகன் அனுப்பிச்சு வைக்கிறார். இஸ்லாமித்திரோட ராமர் போரு காட்டுல போயிட்டே இருக்கிச்சே, நடுவுல தாட்டக்க வர தாட்டக்க வரைச்சு தாட்டக்கையை வதம் பண்றதா வேணாமான்றது பெரிய யோசனை. அப்போ விஸ்வாமித்திரர் ஏகப்பட்ட தர்மங்களை உபதேசம் பண்றது. ஸ்திரீவதம்ன்றது ஒரு போர் வீரனுக்கு இழுக்கு, பெண்ண வதம் பண்ணி ஜெயிக்கிறதுன்றது ஒரு வீரனுக்கு முதல் முதல்ல போய் ஒரு ஸ்திரீய ஒரு பெண்ணைய வதம் பண்றதுன்னு ராமர் யோசனை பண்றாரு. அந்த சமயத்துலதான் தாட்டக்கனியினுடைய விருத்தாந்தத்தை முழுசா சொல்லி இவள் அவசியம் வதம் பண்ண வேண்டியவள் தான் என்பது உபதேசம் பண்ற விஸ்வாமித்திர. அதுக்கப்புறம்தான் ராமர் தாட்டகையை வதம் பண்றேன். யா எல்லாருமே பெண்கள் சண்டை போட வந்தாள்னாக்க, புருஷாளோட சண்டை போட வந்தாள்னாக்க புருஷாள்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுவா, பெண்களோட எதிரம்பு போக்குறதுக்கு யோசனை பண்ணுவா. அதே மாதிரிதான் விவேகனும் யோசனை பண்றேனா, சரி நம்ம வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அனுப்பிச்சு வைப்போம், பெண்ணை அனுப்பிச்சு வைக்கிற யாரு அவரு விரக்தின்றவோ அவ வர. இப்ப உள்ளுக்குள்ள இந்த சண்டை நடக்க போறது, இப்ப காமனுடைய சமூகத்துக்கும் விரக்திக்கும் பெரிய யுத்தம் நடக்க போறது. யுத்தத்திலாம் தான் நேர பார்க்க முடியாது, அந்த தரைக்குள்ள ஒரு சப்தம் கேட்கறது, அத ரெண்டு பேரும் கேட்கிறார். கந்தேஷு கந்தலீனாம் ஸ்தம்பேஷு ச கைவ ராஜரம்பாணாம். இங்க ரெண்டு ஸ்லோகம் சொல்றது. இதுல இங்க நுழையக்கூடிய விரக்தியை பத்தி தெரியப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்லாம். அதுல பொதுவா விரக்தியினால வரக்கூடிய விஷயம் என்னன்றது தெரியப்படுத்துறது முதல் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம் இந்த யுத்த பூமியில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துற ஸ்லோகம். இப்போ முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். போகேஷு யௌவதானாம் யோகேஷு லபேத சாரமர்த்தானாம் சந்தேஷு கந்தலீனாம் சம்ய கைவ ராஜரம்பாம் என்று சொல்ல. இதுல ஒரு விஷயம், யௌவனா போகேஷு இந்த பெண்களுடைய ஒரு சமூகம், இந்த கும்பல், அது நடுவில் நின்று பேசுறது சிரிக்கிறது, இதனால ஒரு சந்தோஷத்தை அடையிறதுன்றது இருக்க, இது யார் விரும்புவா என்பதை பார்க்கணும். யோகேஷு லபேத்து அர்த்தானாம் யோகேஷு லபேத சாரம் கஹா லபேத, பணம் நிறைய சேர்த்து வைக்கிறது, பணத்தை இவ்வளவு இல்லைன்னு நிறைய சேர்த்து வைக்கிறது, இப்படி சேர்த்து வைக்கிறத யார் விரும்புவான், இது ரெண்டுத்தையும் விரும்ப அர்த்தம். கந்தேஷு கந்தலீனாம் ஸ்தம்பேஷு கைவ ராஜரம்பாணாம் என்று சொல்ற. இந்த வாழை மரம், ஒவ்வொரு மரம்
அதனுடைய வளர்ச்சின்றது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ சில சில மரங்களுக்கு எல்லாம் வறட்சி என்ன பண்றோம்னாக்கா, இப்ப மாமரம் மாதிரி இருக்கிறதுக்கு, நெற்பயிர் மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாம் அதனுடைய விதைய போட்டு அதுல இருந்து முளைக்கிறதுன்றது இருந்துருக்கு. கரும்புக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதை அப்படியே படுக்க வச்சிருவா. அந்த படுக்க வச்சு அதுல ஒவ்வொரு கணுல இருந்தும் கரும்பு உத்பூதமாகும். அதே மாதிரி வாழை மரத்துக்கு வாழைத்தண்டுல அடித்தண்டு, அந்த கிழங்கு, வாழை கிழங்கு, அந்த கிழங்கோட இருக்கிற அந்த தண்டை வச்சோம்னாக்க வாழை வளரும். இப்ப எல்லா வாழையும், எல்லா வாழைத்தண்டும் இது செடியா வளர்ந்துராது. ஒரு குட்டியா அப்பதான் முளைச்சிருக்கிற ஒரு வாழை மரம் இருக்கு, அதுக்கு தண்டு இருக்குன்னாக்க அந்த தண்டை வந்து அதை இன்னொரு இடத்துல கொண்டு போய் நட்டமானாக்க அது வாழை மரமாக ஆகாது. இல்ல ரசம் சாரெல்லாம் போயிட்டு ஒரு நல்லா வளர்ந்து இருக்கு பெரிய வாழை மரம், அது தண்டுதான், ஆனா அது கொல்ல தள்ளி சாரெல்லாம் போயிட்டு போயிட்ட விற்பனை இருக்கிற கொண்டு போய் வச்சுமானாலும் அதுவும் முளைக்காது. கந்தேஷு கந்தலீனாம் பேஷிச்ச கைவ ராஜரம்பாளாம் அப்படின்னா, இப்ப இந்த அல்பமாக இருக்கக்கூடிய இந்த வாழைக்கிழங்குல, சின்ன வாழைக்கிழங்குல இல்ல பெருசா இருக்கிற சாரம் போயிருக்கிற பெரிய வாழைக்கிழங்கு தண்டு இருக்க, அந்த வாழைத்தண்டுல இருந்தாவது யாரானா சாரத்தை பெறுவானா என்று கேட்கிற. இதையும் இதையும் போகவதானாம் அர்த்தேஷு யோகேஷு அர்த்தானாம்ன்றது ரெண்டுத்தையும் சேர்க்கணும். யவ்வதானாம் போகேஷுன்னு சொல்லச்சே யுவதிகளுடைய போகம், இதனால ஒண்ணு ஒரு கால விசேஷத்துல தான் ஒரு எல்லாம் ஒரு அல்பமான ஒரு போகம் தான். இது நம்முடைய சமிருத்திக்கு, நம்முடைய நன்மைக்கு, நம்முடைய ஆட்சிக்கு இது காரணமாகாது. ஆகையால இதை யாரும் விரும்ப மாட்டான், விரக்தாளா இருக்கிறவன் இதை விரும்ப மாட்டான். பணம் சம்பாதிக்கிறதுன்றது எல்லா சமயத்திலையும் சம்பாதிக்கிறவனா இருந்தாலும் கூட அதை வச்சு என்ன முடியும், ஒன்னுத்துக்கும் உபயோகம் இருந்ததுனாக்க அதை வச்சு என்ன பண்றது, இப்ப ரெண்டு விதத்துனாலே இது உபயோகம் இல்லை. இது ஆகையால இந்த விரக்தி வந்தவாளுடைய ஒரு நிலை. நான் எவ்வளவு வேணா சண்டை போட்டுக்கிட்டு எத்தனை பெண்மணிகள் வேணா இங்க வரட்டும், நம்ம எதிர இவ என்ன பண்ணுவான்னு விரக்தி சொல்ற மாதிரி இந்த பின்னாடி விரக்தியினுடைய ஒரு விவகாரத்தை சொல்லி சொல்ற. அதபிரகனஸ்தன பிரபதிபம் சவிஸ்பூர்ஜித பிரசக்த விகடவ்ரண பிரதிபதஜ்ஞயா பிரஜ்ஞயா ஸ்ரீயஸ்திரிகுண வீதி மத்கரட வீதி காச்சிந்தயன்மே அசப்தபரிபாட்டிகாம் பதத்தி காட மூதோ ஜனா. இந்த விரக்தி சொல்ற லோகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்றான்னா மோகிச்சு போய் இருந்துட்டு இருக்க, காட மூதோ ஜனாகன்னு சொல்லி சொல்ற கொஞ்சம் இல்ல முழு மூடமாக இருந்துட்டு இருக்க, முழு மூடமாக இருந்திருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்றதுன்னா தன்னுடைய பிரஜை என்னதுன்றதே புரிஞ்சுக்கலங்க. இந்த ஒரு காத்தடிக்கிறதே, காத்தடிக்கிறதே ஒரு விஷ காத்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. இது விஷ காத்தா நல்ல காத்தான்னு தெரிஞ்சிக்காத அந்த மோகத்துல இழிந்து அவர்கள் மொத்த பேரும் அப்படியே மோகிச்சு போயிடுறான். இதுதான் லோகத்துல நடக்கிறது. பெண்களுடைய சில சில பாகங்கள், மார்பகங்கள், பின்பகங்கள், நித்தம்ப பிரதேசம், இந்த பிரதேசங்கள்லாம் வெறும் மாம்ச பின்பம். இத்த போய் இப்போ
யோசனை பண்ணி பார்க்கணும். நமக்கு ஒரு காயம் பட்டுருச்சு, காலில் ஒரு ஃப்ராக்சர் வருது. ஃப்ராக்சர் வந்ததுன்னாக்கா அந்த இடம் மொத்தம் வீங்கி போச்சு. வீங்கி போயிடுச்சுனாக்கா இது அதுவும் ஒரு மாம்ச பிண்டம் தான். இந்த மாம்ச பிண்டத்துக்கும் அந்த மாம்ச பிண்டத்துக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஒரு மாம்ச பிண்டமா இருக்கிறதுன்றது அது எம்பிரமானுடைய ஒரு செயல், பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைன்றது ஒரு செயல். அதில் போய் ஒரு பெரிய பிராமுக்கியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஜனங்கள் என்ன பண்றதுன்னா இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காயத்தை பாக்குறது, மேல இருக்கிற வீக்கத்தை மாத்திரம் பாக்குற மாதிரி இருந்திருக்க, இதனால வரக்கூடிய அனர்த்தத்தை பாக்குறது இல்லை. ஆனா இது மேல இருக்கிறதுல பார்த்து இவா வந்து மோகிச்சு போறான். அந்தர்மூலமாக இருந்திருக்கிற ஒரு பிரணம் அதுதான் பிரதிபதம். அந்த பிராப்தி அது யாரு தெரிஞ்சுக்கிறான்னாக்கானம் விவேகிகளாக இருந்திருக்கிறவா இது நல்லா புரிஞ்சுக்கிறா. விவேகம் இல்லாதவா அதை புரிஞ்சுக்கல. இந்த பெண்களை விபரீதத்துக்கு உபயோகப்படுத்தலாம், நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தலாம். ஏன்னா இதெல்லாம் இந்த இடத்துல சொல்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னாக்க ஏதோ பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி எல்லாம் நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய சாஸ்திரத்துல பெண்களை தான் உத்தமமான ஸ்தானத்தை வச்சிருக்கு. பத்மபத்ரின்னு பேர் சொல்லி சொல்றோம் அவளை சொல்லிச்சு. அவளோட சேர்ந்தான் ஒவ்வொரு தர்ம காரியமும் பண்ணணும். பிரம்மச்சாரியாகவோ சன்னியாசியாகவோ இவெல்லாம் தர்ம காரியம் பண்றதுக்கு அதிகாரி இல்லை. தர்ம காரியம் பண்றதுக்கு அதிகாரியே கிரகஸ்தன் தான், பெண்களோட இருந்துருக்கிறவன் தான். ஆனா அந்த பெண்களை நல்ல விஷயத்துல உபயோகப்படுத்திக்கணும், நல்ல விஷயத்துல அவளோட சேர்ந்து காரியம் பண்ணணும்ன்றதுதான் முக்கியம். இந்த காமன் என்ன பண்றான், இந்த பெண்களை கொண்டு எல்லாரையும் விபரீதத்துல போகும்படியாக பண்றான். அதனாலதான் இங்க பெண்களுடைய ஒரு பெண்டிரான் வரக்கூடிய சுகத்தை அது அந்தரபிரணமாக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காயம் தான் அது. இது மேல வர்றது சுகம் இல்லை, இது இது உள்ள பிரணமா இருந்திருக்கு, காயமா இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்ன்றத சொல்ற. நீதி பேர்லாம் தெரிஞ்சுக்கல. இந்த பெண்டிரான் வரக்கூடிய சுகமும் விஷக்காத்து மாதிரிதான் இது. ஸ்திரிய திரிகுண வீதி மத் கரண வீதிகா சிந்தையன்னே அசப்க பரிபாட்டிகம் படதி தடமூதோ ஜனா. இதனால இவெல்லாம் என்ன பண்றாருன்னா தடமூதா, இவெல்லாம் முழு மூதாளாக இருந்துட்டு இருக்கிறவ லோகத்துல இருக்கிறவள்லாம் இந்த பெண்டிரால வரக்கூடிய சுகத்தையும் விசார ரசத்தையும் விசேஷமாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அதுலதான் அழிந்து போறோம் எல்லாருமே. இது விஷக்காத்து, இதை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படிதான் உபயோகப்படுத்த தவிர விபரீதத்துல உபயோகப்படுத்தக்கூடாது என்று உள்ள நேபத்தியத்துல அதாவது திரை மரபுல இருந்து சொல்லிட்டு இருக்கா. இத நாரதரும் தும்புறவும் கேட்கிறேன். அப்ப நாரதர் சொல்றேன், சகே சிறுவியத்தே கில அயம் ஆயோதனாபிமுகிருதயாக விரக்தேகே ஆலாப்பா. தும்புரு பார்த்து நாரதர் சொல்ற, இது யார் வார்த்தைன்னு தெரியுதா என்ன கேட்குது. யார் வார்த்தை? இந்த காமனோட சண்டை போட வந்திருக்கிற விரக்தியினுடைய வார்த்தை. காமன்னா காமனோட மாத்திரம் சண்டை போட வரல, ராமன் அழைச்சிந்து வந்திருக்கிற பெண் படைகளோட கூட சண்டை போட வந்திருக்கிற விரக்தி தேவி இருக்காள், அவளுடைய வார்த்தை இதுன்னு சொல்லி சொல்றான். சூரியதே கில அயம் ஆயோதனாபிமுக ஹிருதயாயாக விரக்தேகே ஆலாபா. அங்க தூங்குரு பாக்குறேன், பார்த்தா திடீர்னு பயமா போயிட்டான். சபய சம்பிரமம், அதனால ஒரு சம்பிரமத்தோட சொல்றேன். இது என்ன இருக்கு என்னன்னு சொல்ல முடியாத ஒரு நிலை.
அதுல சம்பிரமத்தோட சொல்ற பயத்தோட சொல்ற பகவன் அதிபதி சாசோ விரக்தி அபகஸ்தயித்து காமஹா காமஹா விரக்திய புடிச்சு தள்ளுறதுக்கோசரம் ஓடி வராம விழுந்துட்டான்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயமாக இருந்திருக்கு, ஒரு பரபரப்பு அவருக்கு. அதிபதி சாசோ விரக்தி அபகஸ்தயித்தும் காமஹா அசௌ காமஹா விரக்தி அபகஸ்தயித்து காமஹா அதிபதி இவ்வளவு தூரம் தள்ளுறதுக்கோசரம் வரா என்று கையால் பிடிச்சு தள்ளுறதுக்கோசரம் வரணும். ஒரு க்ஷணம் இத பார்த்துட்டு அவன் விரக்தி விழுந்துட்டாளா என்ன அப்படின்றத பார்த்துட்டு தும்புற சொல்ற சுமித்ரமுபதாத்ரய பிரதித சுத்தி லோபாத்மகம் ஜடித்யலகதுஷ்டி குக்ஷணலதக்தமித்யா குலஹா விரக்திரண தேவதா விபுல திருஷ்டி வைஸ்வானரம் பிரவிஷ்ய மகரத்வஜஹ புனரநங்கதாமாகத. அப்படி அந்த விரக்திய பிடிச்சி தள்ளணும்னு பண்ண காமனே அப்படியே சுத்த எரிஞ்சு போயிட்டான். புனரநங்கதாமாகதான்னு பேரு காமனுக்கு, அனங்கன்னு பேரு. அங்கம்னா சரீரம், சரீரம் இல்லாதவனாக இருக்கவன் அனங்கம். என்ன ஒரு காலத்துல ருத்ரன் சிவபெருமான் பெரிய தபஸ் பண்ண, சிவபெருமான் பண்ண தபஸ்க கெடுக்கணும்ன்றதுக்காக காமன் ரொம்ப முயற்சி பண்ண, அதுல முதல் வாட்டி முதல் முறையில போய் அந்த தபஸ் கெட்டு போயிட்டு மறுபடியும் தபஸ் பண்ண, மறுபடியும் காமன் முயற்சி பண்ணி அந்த தபஸை கெடுக்கிறதுக்கு பார்க்கறான். நல்ல கோபம் வந்துருச்சு சிவபெருமானுக்கு. தன்னுடைய மூணாவது கண்ணை திறந்து மன்மதனை சுட்டிட்டு அதுல இருந்து அவருக்கு அங்கமே இல்லை. எல்லாரும் பாக்குற மாதிரி பாக்குற நிலையில இருக்கு சரீரம் அவருக்கு கிடையாது, மன்மதனுக்கு கிடையாது. அப்புறம் ரதிதேவி பிரார்த்தனை பண்றான், ஐயோ இப்படி பண்ணிட்டே என் கணவனை இந்த மாதிரி இல்லாத பண்ணிட்டே உனக்கு மாத்திரம் தெரியற மாதிரி அவன் இருக்கட்டும்னு சொல்லிருக்க. ஆகையில அண்ணன் காமனுக்கு சரீரம் எல்லாரும் போச்சு. இப்ப விரக்தி தேவியோட போய் அவளை பிடிச்சி தள்ளணும்ட்டு அவளை சொட்டாம பாருங்க, சொட்ட உடனே மறுபடியும் அவனுடைய சரீரம் எல்லாம் போயிட்டான், அப்படி சுட்டு எரிஞ்சு போயிட்டான். புனக அனங்கதா மாகதா மகரத்வஜா நீனை பஜமாக உடையவன் காமன் புனக அனங்கதா மாகதா மறுபடியும் ஏற்கனவே இந்த நிலையை அவன் அடைஞ்சிட்டான் அப்படின்னு. இப்ப இதுக்கு மேல எப்படி என்னத்துக்கு அப்புறம் இவன் சண்டைக்கு வந்தான் என்னன்றதெல்லாம் சொல்றாரு. சுமித்ரம் உபதாத்ரய பிரதித உபதாத்ரய பிரதித சுத்தி லோபாத்மகம் லோபம்னு பேரு காமனுடைய ஒரு நண்பன். ஒருத்த நண்பனாக இருக்கணும்னாக்க அதுல மூணு விஷயத்துல பரீட்சை பண்ணணும். அப்படி இருந்தாதான் அவன் நண்பனாக ஆக முடியுமா. எந்தெந்த விஷயத்துல பரீட்சை பண்ணணும்னு பார்த்தோம்னாக்க தர்ம விஷயத்துல, அர்த்த விஷயத்துல, காம விஷயத்துல மூன்று விதத்திலையும் பரீட்சை பண்ணி அவன் பண்ணான்னாக்கா அப்போ எல்லாத்துலயும் அவன் ஜெயிச்சான்னாக்கா அப்பதான் அவன் நண்பனாக ஆக முடியும்னு சொல்லி சொல்ற. இப்ப தர்ம விஷயம் பார்த்தோமே, ரெண்டு சாத்திரால் இருக்கா, ரெண்டு பேரும் ரெண்டு ஸ்டூடெண்ட் இருக்கா, இவா ரெண்டு பேரும் ரொம்ப நண்பான நண்பர்களாக இருந்திருக்கான்னு சொல்லி சொல்றேன். இப்ப ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கான்னா எந்த விஷயத்துல நண்பர்களாக இருக்கான்னு எப்படி நண்பர்களாக நண்பர்கள்னு சொல்ல முடியும்னாக்க பரீட்சைக்கு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றான். ரெண்டு பேரும் ப்ரிப்பேர் பண்ணிச்சு இவனுக்கு நாம சொல்லி கொடுத்துட்டோம்னாக்க இவன் என்ன காட்டிலும் நிறைய மார்க் வாங்கிடுவானோ என்கிற ஒரு எண்ணத்தினால இவனுக்கு தெரியாத விஷயத்த சொல்லிக் கொடுக்காதே ஏமாத்தினான்னாக்க அவன் நண்பனாக ஆக மாட்டான். இப்ப இது தர்ம விஷயம், தனக்கு தெரிஞ்ச விட்டு மொத்தத்தையும் அவனுக்கும் சொல்லிக் கொடுத்து ரெண்டு பேரும் நூறு நூறு மார்க் வாங்கணும்ன்றதுக்காக பண்றது இருக்க இது அப்படி யார் பண்றானோ அவன் நண்பன். இது தர்ம விஷயம். அர்த்த விஷயத்துல நம்ம நண்பன் இடத்துல நான் ஊருக்கு வர ஊருக்கு போயிட்டு வர இடத்துல இந்த வசூல் எல்லாம் உன்னிடத்துல ஒப்படைச்சிட்டு போறேன் என்று சொல்றது.
இல்ல பணம் சம்பாதிக்கிறதுல கூட வரச்சு அவனுக்கு தெரிஞ்சா அவனுக்கு இந்த அப்ளிகேஷன் போட்டான்னாக்கா இது எங்கேயோ ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணி வந்திருக்கு. இது ரெண்டு பேரும் போட்டதுக்கும் யாரு கிடைக்கிறதோ அவ கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கலாத அவன் போட்டான்னாக்கா அவனுக்கு வந்துருச்சுன்னா நமக்கு வராது போச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவருக்கு சொல்லாதே இருக்கிறது இருக்க. இது அர்த்த விஷயத்துல பண்ணக்கூடிய ஒரு நிலை. அதுலயும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும், அப்பதான் அவன் நண்பனாக ஆக முடியும். காம விஷயத்துல வரச்சு அவன் விரும்புறது இவன் விரும்புறதுன்னு வரச்சு அதுலயும் வந்து நேர்மையாக நடந்துகிட்டுன்றது இருக்க. இந்த மூணு விஷயத்திலையும் யார் நேர்மையாக நடந்துகிறாரோ அவன்தான் உண்மையான நண்பர்களாக ஆக முடியும்னு சொல்லி சொல்றது. சுமித்ரம் உபதாத்திய பிரத்யசுத்தி லோபாத்மகம். சுமித்ரம் லோபம்னு சொல்றவன் இருக்கான காமனுக்கு மித்திரனாக இருந்திருக்கான். மூணு விஷயத்தினாலையும் அதாவது தர்மம் அர்த்தம் காமம் என்று சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள்லையும் அந்த பரீட்சையில தேறினவனாக இருந்திருக்கிறவன் அவன். அழகு துட்டிக்கு கனலதக்கம் வித்யாபுலகம். அந்த துட்டின்றவும் போருன்றவும் அந்த போருன்ற ஒரு அந்த துட்டின்றது ஒரு ஸ்திரீ அவளுடைய வயத்துல விழுந்து லோபன் அப்படியே ஒண்ணும் இல்லாத தீக்கீரை ஆயிட்டான். லோபனும் இல்லாததுதான் ஏற்கனவே தெரிஞ்சிட்டோம் சொன்ன விஷயம்தான் இது. லோபன் அழிந்து போயிட்டான். தன்னுடைய நண்பன் அழிந்து போயிட்டானேன்றதுக்காக இப்ப சண்டைக்கு வந்திருக்கான் காமம். விரக்தி ரணதேவதா விபுல திருஷ்டி வைஸ்வானரம் பிரவிசிய. இப்ப இங்க என்ன பண்ணிருக்கான்னா அவன் துட்டியினுடைய லோகம் துட்டியினுடைய வயத்துல புரிந்து அப்படியே எரிஞ்சு போயிட்டான். இப்ப விரக்தியினுடைய வயர்ல புரிந்து காமன் எரிஞ்சு போயிட்டான். வைஸ்வானரன்றது அக்னியினுடைய பேர். நம்ம வயத்துல இருக்கிற அக்னி இருக்க ஜடராக்னின்னு பேரு. இந்த ஜடராக்னிக்கு வைஸ்வானர் அக்னின்னு பேரு. இந்த வைஸ்வானர் அக்னியினால காமன் இவளை பிடிச்சு தள்ளுறதுக்கோசரம் தொட்டாம் பாருங்க தொட்ட மாத்திரத்தினாலேயே அவள் காமனுடைய வயசுல போட்டு அப்படியே காமன் அழிந்து போயிட்டான்னு அர்த்தம். விரக்தி ரணதேவதா இதுதான் யுத்த தேவதையா இருந்துருக்கா. விபுல திருஷ்டி அவளுடைய கண் பார்வையே போறணும். விபுல திருஷ்டி வைஸ்வானரம் பிரவிச்ச மகரத்வஜா புனக அனங்கதான் ஆகட்டான். மறுபடியும் அனங்கனாக ஆயிட்டான். ஒண்ணு இல்லாதவனாக ஆயிட்டான். அப்ப விரட்டினாலே கொடுக்கப்பட்டவனாக ஆயிட்டான் காமன்றத சொல்ற. அப்பிக்க சிங்காரோக்கயம் அனங்க சமர நாசீர வீரகா சர்வதோ பங்கம் அனுபவன்னு அபங்குர மகிம சாலினா சாலினா விரக்தி வைபவேன விலயம் அதிகச்சதி. இப்போ இவா ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஆள் இருந்திருக்கா. விரக்தியினுடைய வைபவம் இது புள்ளிங்கமாக பிரயோகம் பண்றேன். விரக்தி பெண்ணு என்னுடைய வைபவம். அதே மாதிரி காமனுடைய அனங்கனுக்கு காமனுக்கு அனங்க சமர நாசீர வீரகான்னு சொல்லி சொல்றாரு. இப்போ சிருங்கார ரசம்னு சொல்றது அந்த சிருங்கார ரசத்தையே ஒரு வீரனாக உருவகப்படுத்துற. காமன் மாத்திரம் போல சிருங்கார ரசமே அழிந்து போயிடுச்சு. அத்தாயிச்சது யாருன்னா சர்வதோபங்கம் அனுபவம்னு அபங்குர மகிமசாலினா விரக்தி வைபவேன விலையும் அதிகரிச்சி. விரக்தி வைபவம்ன்றது விரக்தியினுடைய வைபவம். அது ஒரு அத வைபவத்தை ஆணாக உருவப்படுத்தி சிருங்கார ரசம்ன்றவனோட கூட அவன் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்த மாதிரி பண்ணி அந்த சண்டையில சிருங்கார ரசத்தை அவ அதுவும் லயத்தை அடைஞ்சிட்டு இருந்தார். இப்ப லோகத்துல யாருமே சிருங்கார ரசத்துல ஈடுபடுறவாளே இல்லை. தேவாசுரந்தபுரம் கண்ணேஷு பிரதிநோதி காமபிதுதாம்
காமாகமத்ரோகிணாம் காமாகமத்ரோகிணாம் க்ஷிப்ரக்ஷோபித சக்ரவால சிகரீ பிராகார ரிங்காரட சிங்காகாத நிரோத பிண்டித பட்டு சிங்காஹார பங்காரவா சிங்காரவசம் இருக்கக்கூடிய இடம் அரசர்களுடைய அந்தப்புறம். அரசர்களுடைய அந்தப்புறம் மொத்தத்திலையும் இப்ப சிங்காரம் மட்டும் எல்லாம் அந்தப்புறங்கள்லாம் காமனுடைய கேள் விளையாட்டுக்காகவே இருக்கப்படாது. அந்த இடத்துல சிங்கார ரசம் அங்க அப்படியே எப்பவும் சத்திச்சுட்டே இருந்துட்டு இருக்கும். சிங்காரனுடைய சப்தம் இருந்துட்டு இருக்கு. இப்ப காமன் போயிட்டான்னு உடனே அந்த சிங்கார ரசமும் காமனுடைய ஆள் தானே, அவனையும் விரக்தியனுடைய வைபவத்தினால அவனும் இல்லாத போயிட்டதுனால சிங்கார ரசத்துக்கு ஒரு ஹானி வந்துட்டதுனால எல்லா அந்தஸ்வரம்லாம் மூர்ச்சித மூர்ச்சை அடைஞ்சதாக ஆயிடுத்தான் என்று சொல்றாரு. அந்த சப்தம் இருந்திருக்க இதே சப்தம், அதாவது சிங்காரத்தை அழிச்சு விரக்தி வைபவத்தினால வந்த ஒரு பெரிய சப்தம் இருக்க, இந்த சப்தம் கேட்டு தேவதைகளுடைய அந்தஸ்புரம் உள்பட தேவாசுர அந்தஸ்புரம், தேவதைகளுடைய அந்தஸ்புரம், அசுரர்களுடைய அந்தஸ்புரம் எல்லா இடத்துலயும் அப்படியே மோகிச்சு போய் அப்படியே மூர்ச்சை அடைச்சு விழுந்து போச்சு. இனிமே சிங்காரத்துமே இல்லாத போயிட்டு மூர்ச்சிட்டு போயிருந்து இதே சப்தம் சில பேருடைய காதல கேட்கறதாம். கர்ணேஷு பிரசினோதி காமபி சுதாம் காமாகமத்ரோகிணாம் காமாகமத்ரோகிணாம் என்று சொல்றாரு. அதாவது இந்த சிங்காரத்தினுடைய அழிவினால ஏற்பட்ட ஒரு பெரிய சப்தம், இந்த சப்தம் எங்கெங்கயோல்லாம் கேட்கறதா, லோகாலோக பர்வத பர்யந்தம், லோகாலோகம்னு ஒரு பர்வத்தம் இருந்துட்டு இருக்கு, அந்த பர்வத பர்யந்தமாக கேட்கறது. அந்த கேட்கறதுனால கிப்ரக்ஷோபித சக்கரவாள சிகரி பிராகார ரிங்காரட சங்காத சிங்காகாத விரோத பிண்டித பட்டு சிங்கார பங்கவா. அது அந்த மலையினுடைய சிகரத்தை பட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு தடைப்பட்டு ஒரே இடத்துல குவிஞ்சி அதனால என்ன ஆயிடுச்சுனாக்க தேவதைகளுடைய அந்தப்புறம் அசுரர்களுடைய அந்தப்புறம் எல்லாத்தையும் முழுமையா மூச்சை அடையும்படியாக பண்ணிடு. இதே சப்தம் காமசாஸ்திரத்தை துவேஷிகளாக இருந்திருக்கிறவர் காதுக்கு அமிர்தத்தை பொழிகிறதாக இருந்திருக்கிறார். சகோஷோதாத்தராஷ்டிராணாம் ஹதயானில் விதார என்று கண்ணனும் அர்ஜுனனுமாக இருந்துட்டு தன்னுடைய சங்கங்களை எடுத்து ஊதுறாளாம். இந்த கோஷத்தை கேட்ட மாத்திரத்தினாலேயே சகோஷா தார்த்தனாஷ்டிராணாம் ஹதயானில் விதார இருக்கு. திருதராஷ்டிரம் சேர்ந்தவாழ இருந்திருக்கிற மொத்த அந்த சைன்யத்துல சேர்ந்தவா மொத்த பேருடைய ஹிருதயத்தை புலந்துட்டு எல்லாரும் அப்படியே போயிட்டு அப்பவே போயிட்டான். அதுக்கப்புறமா வெறும் ஃபார்மாலிட்டி தான் யுத்தம்ன்றதே. அதே சப்தம் பாண்டவ சைன்யத்துக்கு வரைக்கே பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்திச்சு. அதே மாதிரிதான் இந்த இடத்துல காமனுடைய ஆளாக இருந்திருக்கிற சிங்கார ரசத்தினுடைய அழிவு இதனால ஏற்பட்ட ஒரு பெரிய சப்தம், தேவர்கள் அசுரர்கள் இவர்களுடைய அந்தப்புறத்துல இருக்கலாம் எல்லாரையும் அப்படியே மூர்ச்சை அடையும்படியாக பண்ணிடுச்சு. இனிமே அந்தப்புறன்ற ஒரு ஸ்தானமே வாணான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதே காமசாஸ்திரத்துக்கு எதிரியாக இருந்திருக்கிறவா வைராக்கியத்தை உடையவர்கள் காதுல அமிர்தத்தை பொழிகிற மாதிரி இருந்தது. அழகா சுவாமிகன் இதை பாதிக்கிறேன். நித்தம்போதமசேஷதோ விதனுதே தேவாசுராந்தப்புறம் கர்ணேஷு பிரசிரோதி காமபி சுதாம் காமாகமத்ரோகிணாம் க்ஷிப்ரக்ஷோபித சக்ரவாள சிகரி சிகரி பிராகார ரிங்காரடம் ஸ்ருங்காகாத விரோத பிண்டித பட்டு ஸ்ருங்கார பங்காரவஹ.
நாரதர் சொல்றா, ஜுகுப்சனியா சம்பிரதி யோஷிதா சம்பிரத்தா. இப்ப இந்த பெண்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க ஒரே அருவருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காளே. இப்ப இங்க இருக்கிறவாள்லாம் உச்சிதமே வைத்தது மாற்றம் தான். என்ன பண்றது, என்ன பெண்களுடைய சைன்யம் மொத்தம் இப்ப அழிந்து போயிடுச்சு. விரக்தி வந்துட்டா, விரக்தி வந்துட்டதுனால காமனே போயாச்சுன்னா அப்புறம் இந்த பெண்கள் இருந்து என்ன பண்ண முடியும் போறது, ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சு. அதுக்கு சொன்ன மகேந்திர பிரதிநந்தியானாம் வபுகு அப்சரதாம் அபி சோகசிங் மாம்ச மேதோஸ்தி மஜ்ஜா சுக்லமயம் நகிம். இங்க ஊர்வசி திலோத்தமன் மேனக ரம்ப இப்படி எல்லாம் பெரிய அப்சரசுகள்லாம் இருந்துருக்கான். அப்சரசா இருந்தா மாத்திரம் என்ன, அவள்லாம் இந்திரனுக்கு பிரம்மா இந்திரன் அவளுடைய அழகுல விழாதவா கிடையாது. பொன்னானப்பட்ட விஸ்வாமித்திரரே அந்த அப்சரசுகளுடைய அழகுல மோகிச்சு அதில் விழுந்தவர் அவர். அப்படி இருக்கச்சே அவள்லாம் எவ்வளவு விசேஷம் என்றெல்லாம் நினைக்கலாம். நினைச்சா மாத்திரம் என்ன, அவளுடைய சரீரம் மாத்திரம் எப்படி இருக்கு, அப்ராகிருத்தமான சரீரம் என்ன, சிவைகுண்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்க அவளுடைய சரீரம் மாதிரி என்ன அவளுடைய சரீரம். அவளுடைய சரீரமும் அசுருக்கு மாம்ச மேத அஸ்தி மஜ்ஜா சுக்லமயம் நகிஞ்சது அப்படின்னு. நம்ம சரீரத்துல ஏழு தாத்துக்கள் இருக்கின்றன. அந்த தாத்துக்கள் வரைச்சே நம்மளுடைய சரீரம் இது சிறக்கு மேல மூடி இருக்கு. அது தோல் உள்ள ரத்தம் ரத்த பாகம் தனியா இருந்துட்டு இருக்கு, மாம்ச பாகம் தனியா இருந்துட்டு இருக்கு. அப்புறமா தொக்கு அசுருக்கு மாம்ச மேத பாகம் இருந்துட்டு இருக்கு, மாம்சத. அதுக்கப்புறமா எலும்பு, எலும்புக்கு உள்ளுக்குள்ள ஒரு திரவம் போறது, அதுக்கு மஜ்ஜான்னு சொல்லி சொல்றது. அந்த மஜ்ஜ அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பசை. அதுக்கப்புறமா சுக்லம் வெண்மை. இப்படி நம்ம சரீரத்துல இத்தனை தாத்துக்கள் உள்ளன. இது நமக்கு பார்த்திவமாக இருந்திருக்கிற நம்ம சரீரத்துல எப்படி இருக்கோ அப்படித்தான தேவதைகளாலே கொண்டாடப்படுகிற அப்சரஸ்தியா இருந்தாலும் கூட அவளுடைய சரீரமும் அப்படித்தானே இருக்க போறது. அதுல என்ன பெரிய விசேஷம் இருக்கு, அப்படி கீழே உயர்ந்து கடந்ததுன்னாக்க அது என்ன பாக்குறதுக்கு நல்லாவா இருந்துருக்கும், ரத்தம் சுட்டிண்டு இல்லைன்னா மாம்சம் மாம்சம் எல்லாம் வெளில வந்துட்டு இருந்ததுனாக்க அது பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும், அது கண்ணாலே பார்க்க முடியாது, ஒரு அறிவறுப்பா தான் இருந்துருக்கும் என்று சொல்ற. மகேந்திர பிரதிநந்தியானாம் வபுரசரசாமபி முனிஷிதாஷிதாக்கியா மகர்ஷிகள்லாம் சொல்லிருக்கா, இது ஒரு துணி பை, தோலுன்றது ஒரு பை, அந்த பையால போட்டு எல்லாம் மூடி வச்சிருக்கு. பெண்கள் மாத்திரம் என்ன இருந்துட்டு இருக்கு, நம்ம சரீரமே எப்படி இருந்துட்டு இருக்குன்னா நம்ம சரீரம் ஏழு தாத்துக்களோட கூட இருந்திருக்கு. வஷ்மன சரீரம் இதம் வஷ்ம நம்மளுடைய சரீரம் சப்த தாது த்ரிவித மல பிரச்சுரம் நாசிகா நேத்திர ஸ்ரோத்ரமலானி. மூக்கிலேருந்து வரக்கூடியது அசுத்தம், கண்ணிலேருந்து வரக்கூடிய அசுத்தம், கண்ணில் புளிச்செல்லாம் வருது, காதுலேருந்து வரக்கூடிய அசுத்தம், த்ரிவித மலமயம் யோனியுக்மப்ரசூதம். அதாவது இந்திரிய மலம், மூணு விதமான மலம், இந்திரியங்கள்லேருந்து வரக்கூடிய மலம், நம்மளுடைய ஆகாரத்தினால வரக்கூடிய மலம்,
தேகத்திலேயே இருக்கக்கூடிய வேர்வை முதலிய அசுத்தங்கள், இப்படிப்பட்ட அசுத்தங்களால, மூன்று விதமான அசுத்தங்களால நிரம்பினது நம்மளுடைய சரீரம். அப்புறமா இதுக்கு என்னன்னாக்க, யோனியுக்ம பிரசூத்தம், இந்த சரீரம் எப்படி வந்தது, ஸ்திரீ புருஷனுடைய ஒரு ஆபாசமான ஒரு ஸ்தானத்தினுடைய ஒரு சேர்க்கையினால வந்தது. இது சாத்துரு வித்யோபபன்ன ஸ்திரகர விவிதாகார சாராத்மகஞ்ச. அதனால இது என்ன ஆயிடுச்சு, சதுர்விதாக காத்து, நான்கு விதமானது. இதுல சிலதெல்லாம் கடிச்சு சாப்பிடுறது, இது சாப்பிடுறது காத்தியம் போத்தியம் லேஷ்யம் சூஷ்யம்னு சொல்லி சொல்றது. அதாவது இந்த கெட்டியா இருக்கிற வஸ்து, சிலது வந்து ஆகாரங்கள்ல வந்து நீராக இருக்கிறது, பருகி சாப்பிடுறது, நாயால் நாக்கால நுணாச்சு சாப்பிடுறது, இப்படி எல்லாம் சில வஸ்துக்கள்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட ஆகாரங்கள்னால வளர்ந்தது. சிறகர விவிதாகார சாராத்மகங்க, இந்த ஜங்கமங்களுடைய ஆகாரம், தாவரங்களுடைய ஆகாரம், இந்த ஜங்கம தாவர ஆகாரங்களுடைய சாரமாக இதனாலதான் வளர்றது. இத்தம் ஸ்வேனம் சதோஷாக்கர இதி முனிபிகி, இப்படி எண்ணற்ற தோஷங்களால வந்த இந்த சரீரம்ன்றதுனால மகர்ஷிகள்லாம் சொல்லியிருக்கா, இதம் சரீரம் பரிணாம பேசலம் சதத்தியவசியம் நசசந்தேகர்ன்னு. ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயத்துல அழியக்கூடியதுதான் இந்த சரீரம். இந்த சரீரத்துல போய் நம்ம ரொம்ப ஈடுபடக்கூடாதுன்றதுக்காக சொல்ற. நீ மாம்சா மாம்சரேதோ ரேதோ ருதிர கபம் வசா நிர்மிதா கர்ம பத்ரா, மாம்சம் சுக்லம் கபம் துர்கந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஜலம், இதனால உருவானதாக இருந்திருக்கிறது இந்த சரீரம். இந்த சரீரமானது இது ஸ்திரீ ஜாத்தியா இருக்கட்டும் குருடு ஜாத்தியா இருக்கட்டும் ரெண்டும் ஒண்ணுதான். இதுல தோல் ஆகிற ஒரு பைக்குள்ள இதெல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருக்கு. பையில போட்டு முதையா இப்பெல்லாம் வாசல்ல குப்பையை வைக்கிறதுக்கு குப்பையை அப்படியே கொட்டக்கூடாது. அந்த குப்பையை ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு அதை வெயின்றான். அதுல போட்டாக்க பிளாஸ்டிக்ல போயிட்டு பையில போட்டா மாத்திரம் குப்பை நல்லா குப்பை குப்பை தானே அது. அதே மாதிரிதான் இது ஸ்திரீ புருஷ ரூபமாக இருந்திருக்கிற ஒரு தோலால இது மூடப்பட்டதாக இருந்திருக்கு. இது சர்வதா அசுத்தம் தானே, இது அறிவருக்கு கூடிய விஷயம் தானே, இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு, இது உச்சித்தம் தான். இந்த இடத்துல பார்த்தோம்னா போர்க்களமே அருவறுப்பா இருக்கிறதுன்றது உச்சித்தம் தான் கும்புரு சொல்ற. இப்படி போர்க்களத்துல இருந்த நிலையை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நாம் நம்மளுடைய விரக்தியினால காமத்தை ஒழிச்சு தர்ம காரியத்துக்கு நம்மளுடைய பத்னிகளோட சேர்ந்து இருந்து தர்ம காரியத்தை பண்ணணும்ன்றதான் சுவாமி தெரிவிக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் இதை தெரியப்படுத்துற. அப்படி நாம் கிரகாசிரமத்தில் இருந்து தர்ம காரியத்தை பண்ணிட்டு பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேணும்னு பிரார்த்தி சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கீர்த்தி சிம்மாய கல்யாண குணசாரணி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.